பவானிஸ் கிச்சன். இன்னைக்கு பண்ண போற ரெசிபி கோல்டன் ப்ரவுன்ஸ் ஃப்ரை. இந்த ப்ரவுன்ஸ் ஃப்ரை கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான். நான் இன்னைக்கு சொல்லித்தர இந்த கோல்டன் ப்ரவுன்ஸ் ஃப்ரை ரொம்ப நேரம் மொறுமொறுப்போடையும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ப்ரவுன்ஸை எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய இறால் 15 எடுத்துருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இறால்னாலே இந்த மாதிரி வளைஞ்சு தான் இருக்கும். இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும், அப்போ தான் பிரெட் க்ரம்ஸில் பிறட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இறால் வளைஞ்சி இருக்க பக்கத்தில் அங்கங்கே கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா கட் பண்ணிடாதீங்க, அப்புறமா பிஞ்சு வந்துடும். இறால் இருக்கிற சைஸ் ஆழத்தில் பாதி அளவுக்கு கட் பண்ணுங்கள் போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இறாலில் வளைஞ்சி வர்ற பக்கத்தில் அங்கங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா இறால் இந்த மாதிரி நேராக வந்துடும். இந்த மாதிரி எல்லா இறாலையும் கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இறால் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை கட் பண்ணியிருக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, நம்ம இந்த இறாலுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்த சால்ட்டும் பெப்பரும் இறாலுக்கு தேவையான அளவு தான் நம்ம சேர்த்துருக்குறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைதா 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஒரே அளவில் தான் இருக்கணும். உப்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 1/2 டேபிள்ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண போகிற டிஷ்ஷில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் மொறுமொறுப்பாக இருக்கும். முட்டை 1 இதையும் உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதோட இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி அப்படியே 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம அதுக்கப்புறம் இதில் இறாலை சேர்த்துக்கலாம். பேட்டரை ரெஸ்ட்டில் விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரில் இறாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், அதனால ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். சப்போஸ் முதல் நாளே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 45 மினிட்ஸுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இது இருக்கட்டும், பிரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் ரோஸ்ட் பண்ணாத நோபல் பிரெட்டை நான் மிக்ஸியில் போட்டு க்ரம்ஸாக பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாத பிரெட் க்ரம்ஸை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நோபல் பிரெட்டை பிரெட் க்ரம்ஸ் பண்ணும்போது தேங்காய் பூ மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடும்போதும் கூட ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். நான் இதில் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இறாலை எடுத்துக்கோங்க. இறால் ஒவ்வொன்றா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு இறாலாக பேட்டரில் மூக்கிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி கூட நீங்கள் எடுக்கலாம். நம்ம கொஞ்சமாக பண்ணும்போது அது ஓகேவாக இருக்கும், ஆனால் நம்ம நிறைய பண்ணும்போது இந்த மெதட் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கதால பேட்டர் திக்காக தான் இருக்கும், நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நம்ம பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுக்கும்போது நல்லா ஒட்டி பிடிக்கும். இது மாதிரி எல்லா இறாலையும் பிரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இறால பிரெட் க்ரம்ஸில் பிரட்டும் போதே அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடுனதும் இறால போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஒரு பக்கம் ப்ரவுன் ஆனோடனே மற்ற பக்கமும் பிரட்டி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆனோடனே எடுத்துருங்க. இதை சோஸோடையோ மயோனைஸோடையோ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நம்மளோட மொறுமொறுப்பான கோல்டன் ப்ரவுன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.